இப்போ வெற்றிகரமாக ஒரு படம் ஓடிச்ச, அந்த படத்தில் கூட ஆடையை இப்படி தான் தனித்தனியாக ஒட்டு மொத்தமாக தைக்காமல் பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா இப்போ தச்சு, குருவிகாரி கூட கொஞ்சம் அம்மா என் சகோதரி அவங்க கூட கொஞ்சம் வாங்க முடியாமல், அவங்களால துணி வாங்க முடியல, அவங்க ஏதோ எல்லாம் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி அது ஏறக்குறைய 1 கோடி 2 கோடிக்கு மேலே செலவு பண்ணி எடுத்ததை இந்த படம் அழகாக சிம்பிளாக எடுத்துருக்கீங்க. அந்த கோடி செலவு பண்ணதில் இந்த சாங்கில் அந்த ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி தொட கூட தெரியுது, நல்லா தெரியுது, அதில் எதுவும் வஞ்சகம் வைக்கல. என்ன படமாக நடக்குது, சும்மா வேடி காட்டிட்டு ஒரு 10 பெரிய ப்ரொடியூசர்ஸ் அவங்க நல்லா பொழைச்சிட்ருக்காங்க, பெரிய ஹீரோக்கள் வாங்குறதெல்லாம் கட்டு கட்டு கட்டாக எங்கே வைக்கிறாங்கன்னு தெரில, அது திரும்பி திரையுலகத்துக்கு வர்றதில்லை. இப்போ பாருங்கள், இருக்கிற ஹீரோக்கள்லாம் யாராவது ஒரு புது டைரக்டரை வச்சு அவர் படம் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் பெரிய ஹீரோ, பெரிய பெரிய ஹீரோ, 200 கோடி 300 கோடி வாங்குறீங்க, ஏன் ஒரு புது இயக்குனரை வச்சு எடுங்களேன்? அதுக்கு முன்னால் படம் அவங்களுக்கு சூப்பர் ஹிட்டாக இருக்கணும், அவங்கள வழக்குன்னு தூக்கிறாங்க. ஆனால் அவன் ஹீரோ புது பெரிய டைரக்டர் ஆகிறதுக்கு யார் உதவுனாங்க? இப்படிப்பட்ட ப்ரொடியூசர் தான். இந்த ப்ரொடியூசருக்கு அவனை பார்க்க முடியுமா? அந்த டைரக்டரை இந்த ப்ரொடியூசருக்கு அவர் படம் பண்ணுவாரா? அவங்க பெரிய ஹீரோ நடிக்கிற படத்தில் பார்த்தா பெரிய காமெடியன், பெரிய ஹீரோயினி, பெரிய எல்லாருமே பெரிய பெரிய பெரிய. இது யார் வளர்த்து விட்டது? எங்கள் சின்ன ப்ரொடியூசர். பெரிய ஹீரோக்கள் யாராவது நினைக்கிறாங்களா? நம்ம தமிழ்நாட்டு தொழிலாளியை பற்றி யாருன்னா, தமிழ் படம் தானே எடுக்கிறீங்க, தமிழ் சம்பளம் தானே 100 கோடி 200 கோடி வாங்குறீங்க, அந்த தமிழ் படத்தின் ஷூட்டிங் தமிழகத்தில் நடக்குதா? ஒரு படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாம்பே. ரஜினி சார் படம் தான், யாராக இருந்தால் எனக்கு என்ன வந்தது, காலாவோ தர்பாரோ ஏதோ 2-3 படம் பாம்பே, ஃபுல்லாக பாம்பே. அப்போ ஆர்டிஸ்ட் யார், தொழிலாளி யார்? நான் பெரிய ஹீரோக்களை தான் சொல்லுவேன், எல்லாத்துக்கும் டாமினேட் பண்ணுறீங்களே, இதை சொல்லுங்களேன் டைரக்டர்கிட்ட. இப்போ ஒரு படம் காஷ்மீரில் படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சு எங்கே பிரச்சனை ஆச்சுன்னு அப்போ கொண்டாந்து செட்டு இங்கே போட்டிங்கள்ல, அங்கே பிரச்சனை ஆச்சுன்னு வந்துட்டிங்கள, அந்த படம் அங்கே கதை அங்கேனா அது எடு அங்கே தான் எடுக்கணும். இப்போ அந்த கதையில் அது காஷ்மீர்னால் காஷ்மீர் தான், அதை ஒன்று நம்ம பண்ணணும். ஆனால் பிரச்சனை அங்கே உருவாச்சுன்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க. திரையுலகத்துக்காக அவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம், பரவாயில்ல, தப்பே இல்லை. இப்போவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏறக்குறை இத்தனை கோடியை நான் கொடுத்துட்டு எனக்கு மருந்து வாங்க பணம் இல்லை. இப்போ இந்த 2 வருஷமாக நான் உடல் நலம் இல்லாமல் எனக்கு மருந்து வாங்க பணம் இல்லை. 33 பேருக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன், 18 பேர் படம் எடுத்து வச்சிட்ருக்காங்க, இன்னும் உழைக்கிறேன், சாகர வரைக்கும் உழைக்கிறேன். பட் என்னை இப்படியே க்ளோஸ் பண்ணுவாங்க போல். இந்த துடிக்கும் கரங்கள் படத்தை வெற்றிகரமாக ஓட வேண்டும் என்ற ஆழ்மனதிலிருந்து அழுத்த வந்திருக்கிற நல்லவர்களாகிய உங்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். இந்த படத்திலே தயாரிப்பாளர்கள் எனக்கு சால்வை போட்டார்கள். எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும், நான் இந்த ராஜஸ்தான் சால்வையை போட்டுக்கொள்வதில்லை. இந்த ஜிகினா மேடையெல்லாம் நமக்கு வேணாம். ஒரிஜினல் கைத்தறியாடை கதராடை ஏழை விவசாயிகளுக்கு நெசவாளிகளுக்கு பயனுள்ளது, நமக்கு 1 வருஷத்துக்கு அது பயன்படும், உடம்பை துடைக்க வீட்டுக்கு பயன்படும். ஆனால் எல்லாத்தையும் விட ஒரு புத்தகம் கொடுத்தீர்களே, அதற்கு இணையாக வேறு ஒன்றுமே தர முடியாது. அதுவும் அறிவு பற்றிய தமிழரின் அறிவு புத்தகம், இது போதும். நாங்கள் யாருமே சால்வை கேட்கல, அப்படி ஒரு மரியாதை வேணாம். படம் எடுக்கிற சின்ன ப்ரொடியூசர்ஸ் எவ்வளவெல்லாம் செலவை கட்டுப்படுத்த முடியுமோ, குறைக்க முடியுமோ அதை செய்யுங்க. போட்ட பணத்தை எடுக்க முடியல. என் தம்பி திருமலை இங்கே புலம்பினான், படங்கள் ரிலீஸ் பண்ண முடியல, எடுக்க முடியுது, ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னா, அவன் தயாரிப்பாளர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினர், அங்கே பேச வேண்டியது இங்கே பேசினா யார் என்ன பண்ணுறது? நானும் காலாகாலமாக பேசி பார்த்துட்டேன், போராடி பார்த்துட்டேன். திருட்டு விசிடி வந்த காலத்தில் பர்மா பசாரில் ஒரு பெரிய கதாநாயகன் படத்துக்காக போய் ஜெயிலுக்கு 5 நாள் இருந்தேன். சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் வெற்றி பெறணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். போராடுற மட்டும் இல்லை, 33 ப்ரொடியூசருக்கு பணம் கொடுத்துருக்கேன். இப்போ
அதில் 18 பேர் படம் எடுத்து வச்சிட்ருக்காங்க, ரிலீஸ் பண்ண முடியல. படம் எடுத்துட்டாங்க, தியேட்டர் கொண்டு வர முடியல, கியூபுக்கு பணம் கட்ட முடியல. என்ன படமாக நடக்குது, சும்மா வேடி காட்டிட்டு. ஒரு 10 பெரிய ப்ரொடியூசர்ஸ் அவங்க நல்லா பொழைச்சிட்ருக்காங்க, பெரிய ஹீரோக்கள் வாங்குறதெல்லாம் கட்டு கட்டு கட்டாக எங்கே வைக்கிறாங்கன்னு தெரில. அது திரும்பி திரையுலகத்துக்கு வர்றதில்லை. ஆனால் இந்த படம் வெற்றி பெற்றால் வெற்றி பெறும், வெற்றி பெற்றால் அடுத்த படம் தான் ஆரம்பிப்பார். சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் அப்படித்தான், ஒரு படம் எடுத்து கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணிட்டா அதில் வர்ற பணத்தை மறுபடியும் ஒரு படம் ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த படம் எடுத்து ஒரு புதுமுகத்தை போட்டு அவர் வெற்றி பெற்றா அந்த புதுமுகம் பெரிய ஆளாயிடுறார். இப்போ பாருங்கள், இருக்கிற ஹீரோக்கள்லாம் யாராவது ஒரு புது டைரக்டரை வச்சு அவர் படம் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் பெரிய ஹீரோ, பெரிய பெரிய ஹீரோ, 200 கோடி 300 கோடி வாங்குறீங்க, ஏன் ஒரு புது இயக்குனரை வச்சு எடுங்களேன்? அதுக்கு முன்னால் படம் அவங்களுக்கு சூப்பர் ஹிட்டாக இருக்கணும், அவங்கள வழக்குன்னு தூக்கிறாங்க. ஆனால் அவன் ஹீரோ புது பெரிய டைரக்டர் ஆகிறதுக்கு யார் உதவுறாங்க? இப்படிப்பட்ட ப்ரொடியூசர் தான். இந்த ப்ரொடியூசருக்கு அவனை பார்க்க முடியுமா? அந்த டைரக்டரை, இந்த ப்ரொடியூசருக்கு அவர் படம் பண்ணுவாரா? பெரிய ஹீரோக்கள் கழுகு மாதிரி காத்துட்ருக்கீங்க, உங்கள் திறமை என்னாச்சு? அது மட்டும் இல்லை, அவங்க பெரிய ஹீரோ நடிக்கிற படத்தில் பார்த்தா பெரிய காமெடியன், பெரிய ஹீரோயினி, பெரிய எல்லாருமே பெரிய பெரிய பெரிய. இது யார் வளர்த்து விட்டது? எங்கள் சின்ன ப்ரொடியூசர் என் விமல் இருக்கார். சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்களே ஒரு தனி ஹீரோ உண்டென்றால் அது என் விமல். எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்காம என் ரோபோ சங்கர். பெரிய ப்ரொடியூசர் சின்ன பொண்ணு பார்க்குறதில்ல. பாருங்கள், நடிக்கு நான் கேட்டேன் திருமலைய, என்னடா ரோபோ நடிக்குதா படத்தில்? ஆமாம் ஆமான்ட்டான் தெரியாமல். இப்போ நடிக்கலை, போன ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் ரோபோ வந்து கலந்துருச்சு, நடிக்கலை. அப்படி சின்ன ப்ரொடியூசரை மனமாற வாழ்த்த வேண்டும். இவங்க ஒரு நண்பர் சகோதரர் சவுந்தரா, அவர் தன்னுடைய வேதனையை குட்டின, இல்லை இல்லை தம்பி வேலை, 5 லட்சம் பேருக்கு ஒரு படம் எடுத்தால் வேலை என்ன? உண்மை தம்பி, நம்ம தொழிலாளி பூரா நம்மளை நம்பி தான் இருக்கான், நம்ம தான் வேலை கொடுக்குறீங்க. பெரிய ஹீரோக்கள் யாராவது நினைக்கிறாங்களா நம்ம தமிழ்நாட்டு தொழிலாளியை பற்றி? யாருன்னா தமிழ் படம் தானே எடுக்கிறீங்க, தமிழ் சம்பளம் தானே 100 கோடி 200 கோடி வாங்குறீங்க, அந்த தமிழ் படத்தின் ஷூட்டிங் தமிழகத்தில் நடக்குதா? ஏன் ஆந்திராவுக்கு போகிறீங்க? ஏன் வேறு பாம்பே? ஒரு படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாம்பே, ரஜினி சார் படம் தான், யாராக இருந்தால் எனக்கு என்ன வந்தது? காலாவோ தர்பாரோ ஏதோ 2-3 படம் பாம்பே, ஃபுல்லாக பாம்பே. அப்போ ஆர்டிஸ்ட் யார், தொழிலாளி யார்? அப்போ தமிழன் கலெக்ஷன் மட்டும் 300 கோடி 500 கோடி தமிழ்நாட்டில் வரணும், நாங்கள் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் தொழிலாளி பூரா ஆந்திராவில் ராமோஜி ராவ் வச்சுக்கிட்டா எப்படி என் தமிழ்நாட்டு தொழிலை நம்பி இருக்கிற என் தமிழ் குடும்பங்கள் தொழிலாளிகள் எப்படி வாழ்வாங்க? பல விஷயங்கள் இருக்குது தம்பிகளில். நாங்கள் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க ரெண்டு பேருமே, இப்போ ரெண்டு பேர் மூணு எல்லாருமே நல்லா பேசுகிறீங்க. இப்போ இந்த மேடையோடு விட்டு போயிடுவீங்க, நான் இல்லை, நான் 30 வருஷம் தொடர்ந்து போராடுறேன் இந்த சினிமா உலகத்தில். திருட்டு விசிறியை ஒழிக்கிறதுக்கு பர்மா பசாரில் போராடி என்னன்னு தெரியும்? ஏராம், ஏராம் யாரோ படத்தை என்ன சொல்லி அவர் தான் அனுப்பினார், அந்த ஹீரோ தான், அந்த ப்ரொடியூசர் தான் என்னை அனுப்பி வச்சார். கடைசியில் ராஜன் சார் யாருன்னு தெரியாதுன்ட்டார், போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணி 5 நாள் உள்ள வச்சு. திரையுலகத்துக்காக அவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம், பரவாயில்ல, தப்பே இல்லை, இப்போவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏறக்குறைய இத்தனை கோடியை நான் கொடுத்துட்டு எனக்கு மருந்து வாங்க பணம் இல்லை. இப்போ இந்த 2 வருஷமாக நான் உடல் நலம் இல்லாமல் எனக்கு மருந்து வாங்க பணம் இல்லை. 33 பேருக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன், 18 பேர் படம் எடுத்து வச்சிட்ருக்காங்க, இன்னும் உழைக்கிறேன், சாகர வரைக்கும் உழைக்கிறேன். பட் என்னை இப்படியே க்ளோஸ் பண்ணுவாங்க போல். ஆக வேதனை, விவேகானந்தர் சொன்னதை யாரோ உதவி யாரும் சொன்னீங்களே, இப்போ வாங்க. விவேகானந்தர் இருக்கட்டும், இந்த கே ராஜன் எளியவன் சொல்கிறேன், ஒரு 100 இளைஞர்கள் இப்போ பேசுகிற சவுந்தர் சண்முகம் மற்ற சகோதரர்கள்லாம் வாங்க, 100 பேர் இந்த சினிமாவை மாற்றி காட்டி சிறு முதலீட்டு படம் மிகப்பெரிய வெற்றி பெறுகிற அளவுக்கு நடத்த காட்டுவோம்.
இப்போ ஆந்திராவில் கேரளாவில் கேள்விப்பட்டேன். நேற்று ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் என்னை கூப்பிட்டார் ஒருத்தர். அவர் சொன்னார், கேரளாவில் ஏறக்குறைய ஒரு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் 500,000 தான் முதலிடம், 500,000 தான். ஆனால் அதை வச்சு ஒரு படம் எடுத்து அது சூப்பர் ஹிட், நல்லா ரொம்ப நல்லா போயிடுதான். அவங்க இயற்கையாக எடுப்பாங்க, தேவையில்லாத எதையுமே பண்ண மாட்டாங்க, படத்துக்கு தேவையில்லாத எதுவுமே இருக்காது. 500,000 வச்சுட்டு என்னென்னா, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பணம் வாங்காமல் பண்ணிடுவாங்க, கூட்டு முயற்சியில் பண்ணியிருக்காங்க. அதனால் அது எளிதாகி அந்த படம் வெற்றி பெற்று பெரிய லாபமாக கேரளாவில். அதை வந்து சொல்லணும் சார் நீங்கள் அப்படின்னா, நேற்று போக முடியல என்னால். ஆகவே தமிழக தொழிலாளருக்கும் வேலை கூட ஹீரோக்கள் சொல்லணும், நீ ஏன் தமிழ் படத்தை நீ எதுக்காக ஆந்திராவில் முழுக்க எடுக்கிறீங்க? இப்போ பொன்னியின் செல்வனே 2 வருஷத்துக்கு மேலே ஆந்திராவில் தான் ஷூட்டிங். ஆனால் அதே நாயகன்ற படம் பாம்பேயில் நடக்கிற, தாராவில் நடக்கிற விஷயத்தை எங்கே எடுத்தாங்க? வீனஸ் காலனியில் அதே மணிரத்னம் எடுத்தார். அப்போ தமிழ்நாட்டு தொழிலாளி எவ்வளோ பேர் சம்பாதிச்சு. அந்த வருத்தத்தில் சொல்கிறேன், தமிழகம் படம் எடுத்தால், தமிழில் படம் எடுத்தால், தமிழுடைய முதலீடு உங்களுக்கு வேணும், வருவாய் வேணும்னா தமிழ்நாட்டில் படம் எடுங்க. ஒரு 25% கதைக்கேற்றார் தான் வெளி மாநிலம் போகலாம், தப்பில்லை. தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சகோதரர்களை சேர்த்துக்கலாம், எல்லாம் நம்மவர்கள் தான். ஆனால் தமிழனுக்கு துரோகம் பண்ணிவிட்டு மற்ற இடத்துக்கு போகாதீங்க. நான் பெரிய ஹீரோக்களை தான் சொல்லுவேன், எல்லாத்துக்கும் டாமினேட் பண்ணுறீங்களே, இதை சொல்லுங்களேன் டைரக்டர்கிட்ட. ஒரு படம் காஷ்மீரில் படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சு எங்கே பிரச்சனை ஆச்சுன்னு அப்போ கொண்டாந்து செட்டு இங்கே போட்டிங்கள்ல, அங்கே பிரச்சனை ஆச்சுன்னு வந்துட்டிங்கள, அந்த படம் அங்கே கதை அங்கே அது எடு அங்கே தான் எடுக்கணும். இப்போ அந்த கதையில் அது காஷ்மீர்னால் காஷ்மீர் தான், அதை ஒன்று நம்ம பண்ணணும். ஆனால் பிரச்சனை அங்கே உருவாச்சுன்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க. அதை முடியும் போது மற்றதெல்லாம் நீங்கள் தமிழகம் தமிழில் படம் எடுத்தால், தமிழருடைய வரவை உங்களுக்கு வேண்டுமென்றால், தமிழக தொழிலாளிக்கும் தமிழக மக்களுக்கும் வேலை வாய்ப்பை தாருங்கள். ஈரோக்கள் இயக்குநர்கள் நினைத்தால், அது ப்ரொடியூசர் நினைச்சா நடக்காது. ஏன்னா ப்ரொடியூசர் என்னைக்கு பூஜை போடுறான்னா அன்னைக்கு அடிமையாயிடுறான், பணத்தை முதலீடு போட்ட பிறகு கோழையாயிடுறான், என்ன பண்ணாலும் பணத்துக்கு கஷ்டம். அதனால் ப்ரொடியூசர் எல்லாத்துக்கும் ஒத்து போகிறாங்க. இந்த மேடை எனக்கு மகிழ்ச்சியான மேடையாக, எல்லா சகோதரர்களும் ரொம்ப புரட்சிகரமாக நல்லா பேசினாங்க, உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். ஒரு 100 பேர் இஷ்டர்ந்தால் வாங்க, இந்த தமிழ் திரையுலகை வளர்த்து காட்டுவோம். இப்போ சின்ன படங்கள்லாம் வெற்றி பெறுது, இந்த துடிக்கும் கரங்கள் பா நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி, இயக்குனர் நல்லா பண்ணியிருக்கீங்க, கேமரா பிரமாதமாக இருக்குது, எடிட்டிங் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. ஒரு சாங் இப்போ வெற்றிகரமாக ஒரு படம் ஓடிச்ச, அந்த படத்தில் கூட ஆடையை இப்படி தான் தனித்தனியாக ஒட்டு மொத்தமாக தைக்காமல் பிட்டு பிட்டாக தச்சு, குருவிகாரி கூட கொஞ்சம், அம்மா என் சகோதரி, அவங்க கூட கொஞ்சம் வாங்க முடியாமல், அவங்களால துணி வாங்க முடியல, அவங்க ஏதோ எல்லாம் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி அது ஏறக்குறைய 1 கோடி 2 கோடிக்கு மேலே செலவு பண்ணி எடுத்ததை இந்த படம் அழகாக சிம்பிளாக எடுத்துருக்கீங்க. அந்த ரிசல்ட் இருக்குதுல்ல, அந்த கோடி செலவு பண்ணதில் இந்த சாங்கில் அந்த ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி தொடர் கூட தெரியுது, நல்லா தெரியுது, அதில் எதுவும் வஞ்சகம் வைக்கல. அதில் என்ன ஒரு 200 பேர்னா, இதில் ஒரு 12 பேரா, ஆ அவ்வளோதான், போதும் எங்களுக்கு, அது போதும். அந்த திருப்தியோடு நல்லா தூங்குவோம். சும்மா தமாஷி சொன்னேன், அவங்க பணம் இருக்க அவங்க பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட இருக்க பணத்துக்கு தம்பி சிறப்பாக பண்ணியிருக்கு, தம்பி சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும், ஏன்னா சின்ன படங்களை தமிழக மக்கள் விடுவதில்லை. நல்ல படமாக எடுத்தால், இது ஒரு நல்ல படம், துடிக்கும் கரம், அக்கிரமத்தை கண்டு துடிக்க வேண்டும், அநியாயத்தை கண்டு துடிக்க வேண்டும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தவறு செய்தால் கேள்வி கேட்க வேண்டும். அம்மா அப்பாவை காப்பாற்றுங்கள், தாய் தந்தையை மறந்து விடாதீர்கள், உங்களிடம் இருக்கிற பணத்திலே கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடுங்கள். நாம் வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும், அது எல்லோரும் செய்ய வேண்டும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.